Hey everyone, this is Anu. Welcome back to Treasury Crafts. இன்னைக்கு waste materials வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். 24x30 cm மெஷர்மெண்ட்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட சைட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் பீசஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி சைட்ஸ் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஜிராஃபோட அவுட்லைன் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இது வரையிறது. நான் வரையிற மாதிரி ஒரு மதர் அண்ட் பேபி ஜிராஃப் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு நூல், அப்புறம் கொஞ்சம் க்ளூ எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 3D அவுட்லைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நூலுக்கு பதிலாக அந்த ஜிராஃபோட அவுட்லைனை ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப் மேலே இந்த மாதிரி நூலை இப்படி ஒட்டிக்கோங்க. பென்சில் இல்லை இந்த மாதிரி ப்ரஷோட டிப் வச்சு அந்த ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டணும். வீட்லேயே பண்ணின 3D அவுட்லைனை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு அந்த ஃபேஸோட அவுட்லைன் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நூலே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கேர்ஃபுல்லாக ஒட்டலாம். 3D அவுட்லைனர் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ அந்த ஜிராஃபோட பாடியில் கொஞ்சம் பேச்சஸ் இருக்கும்ல, டார்க் கலரில் ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி டேப்லெட் கவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேப்சூல்ஸ் எல்லாம் வரும்ல, கேப்சூல் இல்லை டேப்லெட், பிளாஸ்டிக் இல்லை அலுமினியம் மெட்டீரியலில் வரும். ஸோ அந்த வேஸ்ட்டாக இருக்கிற டேப்லெட் கவர்ஸ் எடுத்துட்டு அந்த ரவுண்டு ஷேப் இல்லை ஓவல் ஷேப்பில் இருக்கிற அந்த ஷேப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு ரேண்டமான ஷேப்பில் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கலரில் இருந்தாலும் ஓகே, எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி டேப்லெட் ராப்பர்ஸ் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துருக்க இந்த மாத்திரை கவரை சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி அந்த ஜிராஃபோட பாடியில் இந்த மாதிரி ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டுங்க. ஃபெவிக்விக் இல்லை அனபாண்ட் இல்லை க்ளூகன் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேப்லெட் கவரோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா பாதியாக கட் பண்ணிட்டு கூட அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஏன்னா ஜிராஃபோட அந்த நெக்கு வந்து போக போக குறுகலாக போகுது இல்லையா, அந்த இடத்துல ஒட்டுறப்போ அந்த டேப்லெட் கவரோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூலை ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிராஃபோட நெக் ரீஜனில் இந்த மாதிரி கொஞ்சம் முடி இருக்கும், அங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த குட்டி குட்டி பீசஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பென்சிலோட டிப் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த நெக் ரீஜன் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இந்த டேப்லெட் கவர் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பேஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோம் ஷீட் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். எந்த கலர் ஃபோம் ஷீட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லீஃப் ஷேப் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக கிளே இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட் கிளே எதுவுமே இல்லாட்டி கார்ட்போர்டு இருக்குல்ல, அதை கூட நீங்கள் லீவ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டை இப்படி ஒட்டிட்டு சைடில் அந்த லீஃபை இந்த மாதிரி மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணுங்கள். எந்த க்ளூ வேணும்னாலும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். எனக்கு டக்குன்னு ஒட்டணுன்றதுனால நான் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணுறேன்.
இப்போ நம்ம பண்ணியிருக்க எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் காயறதுக்கு டைம் கொடுங்க. காஞ்சதுக்கப்புறம் ஹோம்மேட் ஜெஸோ ஒரு கோட் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ப்ரைமர் மாதிரி நல்லாயிருக்கும், மேலே பெயிண்ட் பண்ணுறோன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிளாஸ்டிக் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டைரெக்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணுறப்போ அது உறிஞ்சிட்டு வந்துடும். அது போக கார்ட்போர்ட் பேஸ் தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இந்த ப்ரைமர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம், கண்டிப்பாக இதோட ரெசிபி செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ப்ரைமர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுக்கு ஃபுல்லாக அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கலர் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேக்ரவுண்டுக்கு நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் லைட் கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ அந்த ஜிராஃப் பெயிண்ட் பண்ணுறப்போ ஹைலைட்டடாக தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரி கிராஃப்ட் ஐடியாஸ் வேணும், இல்லை வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ரீசைக்கிள் பண்ணி எந்த மாதிரியான கிராஃப்ட் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த டேப்லெட் கவர்ஸை விட்டுட்டு மீதி இருக்க அந்த ஜிராஃபோட பாடிக்கு ஸ்கின் கலர் கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் கூட கொடுத்துக்கலாம். ஒயிட்டில் ஒரு ட்ராப் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேட் கிடைக்கும். அந்த பேச்சஸ் வந்து டார்க் கலரில் இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணி அந்த டேப்லெட் கவர் அந்த பேச்சஸ் எல்லாமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணாதீங்க, சைட்லேயும் பெயிண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஃபேஸ்லேயும் அந்த பேச்சஸ் அந்த ஸ்பாட்ஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரைஞ்சிக்கோங்க. நெக் ரீஜனில் இருக்க அந்த ஹேர், அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன், அது எல்லாத்தையுமே இதே கலர் வச்சு ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மதர் அண்ட் பேபி ஜிராஃப் எப்படி இருக்கு, பார்க்க அழகாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு அழகான டீட்டெயிலிங் கொடுக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுறேன், கோல்டன் கலர். இதுக்கு பதிலாக கோல்டன் கலர் அக்ரிலிக் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு, அதை வந்து இப்படி அங்கங்கே ஒட்டுறேன். அதை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் க்ளூ எடுத்துகிட்டு அங்கங்கே ஒரு குட்டி குட்டி ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து அந்த இடத்துல ஒட்டிட்டிங்கன்னா வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டோன்ஸ் இல்லாட்டி ஏதாவது மெட்டாலிக் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாகவும் வைக்கலாம், அதுவுமே நல்லதாக இருக்கும். அவ்வளோதான், கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வாலில் ஒட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பின்னாடி ஒரு கயிறு ஒட்டிட்டு ஆணி இருந்துச்சுன்னா அதில் மாட்டி வைக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியாவாக கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டேப்லெட் கவர் கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அனு. பை பை, டேக் கேர்.